ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க என்னோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் அண்ட் சர்விங் வேர் கலெக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா, எல்லாமே வந்து வீடியோ டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 11 o'clock இருக்கும். யூஸ்வலாக டெய்லி இந்த டைமில் லேகனம் வந்து குளிக்க வச்சு நட்ஸ் பவுடர் போட்டு பாலாத்தி கொடுத்து தூங்க வச்சுருவேன். ஸோ இந்த டைமில் தூங்கினானா மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும், எழுந்துருவான். இந்த பால் குடித்தானாலே கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். கொடுத்ததும் ஒரு 10 நிமிஷத்தையும் வந்து நல்லா தூங்கிடுவான். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். வறுவல்லாம் எதுவும் செய்யலை. 1 கிலோ மட்டும் மீன் எடுத்து வந்து மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து கல் உப்பும் அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாரும் பிழிஞ்சு விட்டு கழுவுனோம்னா சுத்தமாக அந்த கவிச்ச வாசம் இருக்காது. எலுமிச்சம்பழத்தோடு கையில் தேய்ச்சிக்கிட்டோம்னாலும் நம்ம கையிலையும் வந்து கவிச்ச வாசம் இருக்காது. இன்றைக்கி ஷேர் பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு போகிற அன்றைக்கி ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ரெசிபி வந்து ஷேர் பண்ண சொன்னீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டம்ளர் வந்து அரிசி தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்புக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ரெடி பண்ண போகிற மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையோட ரெசிபி தான். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெசிபி இருக்கும். பட் அதுலேயே எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், அன்றைக்கி ரொம்ப நல்லா வந்துருந்தது. ஸோ இப்போ கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/4 கிலோவுக்கு அதிகமாக சின்ன வெங்காயம், 1/15 பல் பூண்டு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா நிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில்லு சில்லாக கட் பண்ண தேங்காயை போட்டு 1-2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த மீன் குழம்புல ரொம்ப முக்கியமானதே இதுதான், வரமிளகாய் தூள் வந்து நாங்கள் ஆட் பண்ணல. 15-20 வரமிளகாயை சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நாங்கள் காரத்துக்காக வந்து யூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. தூள் யூஸ் பண்ணுறக்கும் இந்த மாதிரி வரமிளகாயை அப்படியே ஊற வச்சு சேர்க்குறக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேன். குழம்புக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு. தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மண்சட்டி பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக மீன் குழம்புக்குனே வந்து வச்சுருக்கேன். இது வந்து லாஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அது 4 டேபிள்ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு வெந்தயம் அது போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா குழஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுடலாம். நம்ம தாளித்து விட்டுருந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வந்து 5 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புளித்தண்ணியை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுருந்தேன். இதுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போட்டிருக்கனால காரமும் மைல்டாக தான் இருக்கும். அதனால் வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 1 சொம்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன், அதை அப்படியே வந்து கரைச்சி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் உங்கள் புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து குக்கர்ல வச்சாச்சு. ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா கொதிச்சு வந்து திக்காயிடுச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஜிலேபி மீன். இது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷம் மட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மண் சட்டிங்கனால கொதிச்சுட்டே இருக்கும். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் மீன் வந்து கலந்து போயிடும். மீன் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கலக்காமல் இந்த மாதிரி நல்லா குளிக்க விட்டாலே குழம்பு வந்து மீன்குள்ளே நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நாங்கள் சாப்பிட்டோம். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான காம்பினேஷன். ஒரு வாட்டி இந்த மாதிரி மீன் குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ரீசெண்டாக நம்ம சேனலில் மினி பிளாக்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டிருந்தீங்க, ரிவ்யூஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ ஓவராலாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டேன், உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் வந்து கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். இது எல்லாமே என்னோட ஓன் மணியில் ஒவ்வொரு வெப்சைட்லேருந்து பிக் பண்ணது, எந்த வகையான ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்குது, ரீசெண்டாக வாங்கினதும் இருக்குது. எல்லாமே வந்து எந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோலிமோ பிராண்டோட 2-piece கடாய் செட். இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்னது பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 22 cm, 2 liter வந்து கெப்பாசிட்டி. பெருசு வந்து 27 cm, 3.5 liter வந்து கெப்பாசிட்டி. நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்து 760 ரூபா, இப்போ வந்து 810 ரூபாய்க்கு இருக்குது. ரொம்ப வேரியேஷன்ஸ்லாம் கிடையாது. ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சில்வர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பாட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. வெங்காய மிளகாய் வதக்கிறது, ரசம் வைக்கிறது, காய் வணக்கிறது நம்ம டெய்லி யூசேஜுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வந்து எண்ணெய் விட்டு காய வச்சிட்டோம்னா அந்த எண்ணெய்ப்பட்ட இடம் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காக சேஞ்ச் ஆகிடுது. பாட்டம் வந்து ஹெவியாக இருக்கனால எதுவும் ஆகுறதில்ல, ஆனால் சைடில் இருக்க மெட்டீரியல் ரொம்ப லைட்டாக இருக்கனால சீக்கிரம் வந்து கருப்பாக மாறிடுது. சமைச்சு முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் தேய்ச்சி கழுவுறதுக்கு. நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறக்கும் வந்து சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகேவான ப்ராடக்ட் தான், ரொம்ப நல்லாயிருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. அதே சமயம் ஒரு மீடியமான ரேட்டில் 2-piece கடாய், ஒன்று வந்து லார்ஜ் சைஸ், இன்னொரு ஸ்மால் சைஸ் வந்தும் வேணும் வாங்கணும்னா இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் குக்வேர் செட். நான் வாங்கி 3 வருஷம் ஆகுது, யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். 3-piece குக்வேர் செட், வினோத் பிராண்டோடது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாஸ் பாட், இது வந்து 18 cm டயாமீட்டர், 2.7 liter வந்து கெப்பாசிட்டி. மூணுக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவி பாட்டம் கொடுத்துருப்பாங்க. சைடில் இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், அடி பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் தாராளமாக என்னை நம்பி வந்து வாங்கலாம். குழம்பு தாளிச்சு விடுறது, காய் வணக்கிறது, சிக்கன், மட்டன் எது வேணாலும் செய்யலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சில்வர் ஹேண்டில், மூடிக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா சில்வர் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அதிகமாக கொதிச்சிருச்சுனாலே எல்லாம் வந்து சூடாகிரும், துணி வச்சு தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3-piece செட்டில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரை பேன், இது வந்து 20 cm டயாமீட்டர், 2 liter வந்து கெப்பாசிட்டி. ஹேண்டில் வந்து நீளமாக கொடுத்துருப்பாங்க, அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது. இந்த சாஸ் பாட்டு கொடுத்துருக்க லிட்டே வந்து நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் நான் மேகி செய்வேன், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், மீன் வறுக்கிறது, இந்த மாதிரி வறுவல் ஐட்டம்லாம் வந்து ரொம்ப நல்லா செய்யலாம். பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கனால எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி வந்து வறுபட்டு வரும். ஸோ வறுவல் செய்கிறதுக்கு இது வந்து சூப்பரான ப்ராடக்ட். இதை இப்படி க்ளோஸ் பண்ணி அப்படியே சர்விங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன் தான், 16 cm டயாமீட்டர், 2.1 liter வந்து கெப்பாசிட்டி. நல்லா ஹெவி பாட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா சில்வர் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹீட் ஆகாது. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ வரைக்குமே கொஞ்சம் கூட லூஸே ஆகல, சூப்பராக இருக்குது. டெடிக்கேட்டடாக தனியாக வந்து ஒரு லிட் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து பால் காய வச்சு எடுத்து வச்சோம்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நமக்கு வேணுங்கும் போது அப்படியே ரீஹீட் வந்து பண்ணிக்கலாம். டெய்லி வந்து கூழ், கஞ்சி, தம்பிக்கான பால், டீ, காஃபி எல்லாமே வந்து இதில் தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த 3-piece வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 1800 ரூபா, இப்போ அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய்க்கு வந்து இருக்குது. ஸோ ஓவரால் ஒரு சூப்பர் ஒர்த்தியான ப்ராடக்ட். இதுவரைக்கும் நான் வாங்கின குக்வேர்ஸ் எல்லாமே 2 liter, 3 liter கெப்பாசிட்டி தான். ஸோ ஒரு பெருசாக வேணும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணதான் இந்த கடாய். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4.5 liter வந்து கெப்பாசிட்டி. ஹேண்டில் வந்து சில்வர் ஹேண்டில், மூடியும் சில்வர் மூடி கொடுத்துருக்காங்க. நீலம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிற பிராண்டோடது, ஜியோமார்ட் ஆப்லேருந்து வாங்கினேன். மற்ற பிராண்ட் எல்லாமே வந்து நிறைய ரிவ்யூஸ் படித்து பார்த்து வாங்கினேன், பட் இதில் இன்வெஸ்ட் பண்ண கொஞ்சம் யோசிச்சு பயந்துட்டே தான் வந்து ஆர்டர் போட்டேன். பட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் என்னோடய பயம் எல்லாமே போயிடுச்சு. சூப்பர் ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க, சைடில் இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்கவே பிடிக்காது. நம்ம 6 பேருக்கு தாராளமாக வந்து சமைக்கலாம். கிரேவி, குழம்பு, வறுவல், பொரியல் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணலாம். நான் வாங்கும்போது ரேட் 880, இப்போ 1400 ரூபாய்க்கு இருக்குது.
அகைன் பார்த்தீங்கன்னா வினோத் ப்ராண்டோட சாஸ் பார்த்தான் 3 liter வந்து கெப்பாசிட்டி. அந்த 3-piece குக்வேர் செட்டில் இம்ப்ரெஸ் ஆகி தான் மறுபடியும் வினோத் ப்ராண்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். இது வரைக்கும் நான் வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்வர் மூடி இருக்கிறதா. ஒன்று வந்து கிளாஸில் வாங்கலாம் அப்படின்னு வந்து இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அண்டு குவாலிட்டி வந்து சொல்லவே வேண்டாம், அவங்க என்னோட இம்ப்ரெஷனை வந்து குறைச்சதே கிடையாது. நல்லா ஹெவி பாட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க, அடி பிடிக்கவே வந்து பிடிக்காது. சைடில் இருக்க மெட்டீரியல் நல்லாயிருக்கும். நான்வெஜ் குழம்பு கிரேவி காய் வதக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 665, இப்போ வந்து 750 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ என்னோடய குக்வேர் கலெக்ஷன் வந்து அவ்வளோதான். அடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா 2 வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ப்ராண்டோடது, 3 liter வந்து கெப்பாசிட்டி. எனக்கு இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதே பார்த்திங்கன்னா மற்ற எல்லா குக்கரும் நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி வைடாக இருக்கும். இது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தனால பார்க்கறக்கே லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் இதோட மூடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து லாக் ஆகும். நான் வச்சுருக்க மற்ற எல்லா குக்கருமே வந்து மேலே அழுத்தி பிடிச்சி தான் வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம விசிலும் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவி பாட்டம் கிடையாது. நார்மலான வெயிட் இருக்க ஒரு குக்கர், டெய்லி யூசேஜுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் பருப்பு அதுக்கப்புறம் சாதம் உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வைப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து கஞ்சி வந்து வெளியே வராது. முக்கியமாக பருப்பு வேகக்கும் போது கஞ்சி வெளியே வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி யூசேஜுக்கு ஒரு பர்ஃபெக்டான குக்கர். நான் வாங்கும்போது ரேட் 1700, இப்போ ரேட் வந்து 1800 ரூபாய்க்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ப்ரெஷர் பேன். இது வரைக்கும் எங்கிட்ட ப்ரெஷர் குக்கர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ப்ரெஷர் பேன் இந்த இன்னல் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அகைன் வந்து வினோத் ப்ராண்டோட தான். பாட்டம் அண்ட் லிட் ரெண்டுமே வந்து ஹெவியாக இருந்தது. நான் இந்த 1-pot ரெசிபீஸ்லாம் செய்கிறேன்னா இதை தான் செய்வேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி பிடிக்காது. அப்பப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஒயிட் ரைஸும் வந்து வச்சுக்குவேன். எனக்கு இதில் 2 minus இருக்குது. ஒன்று வந்து கெப்பாசிட்டி, 4.5 liter கெப்பாசிட்டின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் அளந்து பார்த்ததில் 3.8 liter தான் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் லிட்டு க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் ஆகலை, கொஞ்சம் மேலே தூக்கி வந்து க்ளோஸ் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த ரெண்டும் பார்த்திங்கன்னா நான் மைனஸாக வந்து சொல்லுவேன். நான் வாங்கும்போது இதோட ரேட் வந்து 2500, இப்போ வந்து 2800 ரூபாய்க்கு இருக்குது. மற்றபடி அடி பிடிக்கிற பிரச்சனை, விசில் வர பிரச்சனை அப்படியெல்லாம் எதிரியுமே கிடையாது. ஓவராலாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். நீங்க கொஞ்சம் வந்து யோசிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் தான். இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் வாங்கலான்னு சர்ச் பண்ணும்போது நான் பார்த்து எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து ரிவ்யூஸ் வந்து ஒழுங்காக இல்லை, அதனால் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. நான் வீட்டு பக்கத்துலேயே இருக்க லோக்கல் ஷாப்பில் போயிட்டு நல்லா குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி வாங்கிட்டு வந்தேன். இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 குழி இருக்காது. மேல்தட்டு வந்து 5, கீழ்த்தட்டு வந்து 5. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே இருக்கிறது சைஸ் வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி பிடிக்கிறது இல்லை. ரொம்ப ஹெவி பாட்டம்லாம் வந்து சொல்ல முடியாது, மீடியமான ஒரு பாட்டம் தான். ஆனால் வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாயிருக்கும். நான் வாங்கி ஒரு 2 years ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம், சீக்கிரம் வந்து தண்ணி கொதிச்சிரும், சீக்கிரம் இட்லி வந்து ரெடி ஆகிரும். நான் வந்து ஒரு 700 rupees வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சர்விங் வேர் கலெக்ஷன்ஸ் தான். எங்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது, 3 தான் வச்சுருக்கேன். இந்த 2 pieces வந்து பார்த்திங்கன்னா 1 liter வந்து கெப்பாசிட்டி, கிளாஸ் ரெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டீலில் வந்து 450 ரூபாய்க்கு வாங்கினேன், இப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாய். பட் அதில் வந்து குக் அண்ட் சர்வ் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம குக் பண்ண அடுப்பில் வச்சு இந்த மாதிரி தான் வந்து வெடிச்சு போயிடுது. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து சர்விங் தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா குக் அண்ட் சர்வ்னு கொடுத்தனால தான் நான் வாங்கினேன், மற்றபடி வாங்கியிருக்க மாட்டேன். நீங்கள் வாங்குறனா ஒரு வாட்டி யோசிச்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க.
அடுத்த ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து கேட்டது, இது என்னோடய ரசம் பாட், டெடிக்கேட்டடாக ரசத்துக்கு மட்டும் வந்து நான் வச்சுருக்கேன். 2 லிட்டர் வந்து கெப்பாசிட்டி. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கினேன். இது வந்து குக்வேர் கிடையாது, ஒன்லி சர்விங் பாட் மட்டும்தான். நான் வேறு எதுவுமே இதில் வந்து போட மாட்டேன், ஒன்லி ரசத்துக்காக மட்டும் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது லோக்கல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு வாங்கினேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டீல் ஹாட் பாக்ஸ், எங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்கள் அத்தை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. இதுவும் லோக்கல் ஷாப்பில் வாங்கினதான். 1 கிலோ அரிசி வந்து வேக வச்சு போட்டுக்கலாம். காலையில் 9 மணிக்கு போட்டு வச்சோன்னா மதியம் 2 மணி வரைக்குமே சாப்பாடு வந்து சூடாக இருக்கும். நல்லா லார்ஜ் சைஸ் வந்து கெப்பாசிட்டி. நாங்கள் 5 பேர் இருக்க வீட்டில் வந்து இது தாராளமாக வந்து கரெக்டாக இருக்குது எங்களுக்கு. நான் இன்றைக்கி காமிச்ச ப்ராடக்ட் எல்லாமே சிலது வந்து என்னோடய தேவைகளுக்காக, சிலது வந்து வீடியோ பர்பஸ்க்காகவும் வாங்கியிருந்தேன். நான் சொன்னேன் அப்படிங்கிறக்காக நீங்கள் வாங்கணுங்கிறது கிடையாது. எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே கிட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து 1-2 வாட்டி மற்ற ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மற்றபடி நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ குக்வேர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:00 இருக்கும். பாப்பா வந்து ஈவினிங் ஸ்நாக் எதாவது கேட்டால், அம்மா வீட்டிலேருந்து வரும்போது சமோசா ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், ஆனால் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் சரி உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வச்சு சமோசா ரெடி பண்ணலாம் அப்படின்னு பேபி பொட்டேட்டோ வச்சுருந்தேன். 2-3 டைம் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து சின்ன சைஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் 4-5 விசில் விட்டாலே போதும், நல்லா வந்து வெந்து வந்துடும். ரொம்ப குழஞ்ச மாதிரி போனாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணது. இந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தேவனுக்கு வரமிளகா தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா வந்து எல்லாம் மிங்கிள் ஆகிற மாதிரி 5-6 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து ரெடி. நான் இன்றைக்கி சமோசா ஷீட் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட தான் வந்து யூஸ் பண்ணேன். 1 பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 250 ஷீட் இருக்கும், 120 ரூபாய்க்கு. ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா சம்பத் நகர் பக்கத்தில் ஒரு பழம்பு நிலையம் இருக்கும், அங்கே இந்த மாதிரி பொருள் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு போனப்போ அங்கே தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சமோசா வந்து ஃபோல்ட் பண்ண தெரியாது. 2-3 யூடியூப் வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு பக்கத்தில் வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டே தான் வந்து ஃபோல்ட் பண்ணேன். 3வது பீஸ் அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வந்துடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுக்கோங்க, அடுத்த ட்ரையாங்கிளும் வந்து மடிச்சுட்டு உள்ளே நம்ம ரெடி பண்ண உருளைக்கிழங்கு ஃபில்லிங் வச்சு அகைன் வந்து 1 ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் மைதா மாவு கலந்து வச்சுருந்த தண்ணியில் அந்த பேஸ்ட்டை வந்து சுற்றியும் வந்து தடவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஃபோல்ட் பண்ண சமோசாஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, எண்ணெயில் வந்து பொரிச்செடுத்துடலாம். சமோசாவுக்கு வந்து பொரிக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம உள்ளே போட்டதும் மேலே பப்புள் பப்புளாக வந்து ஷீட் வந்து நல்லா வந்து முருகலாக வரும்.
ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் பார்த்தீங்கன்னா 3 சமோசா போட்டு பொறிச்செடுத்தேன். அடுத்ததில் வந்து 4 போட்டு ஒட்டுக்காக வந்து பொறிச்செடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்தது. டயட்டில் வந்து எப்பயும் கிரேவிங்ஸ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. கிரேவிங்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து சாப்பிட்டு நம்ம டயட்டீஷியன்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அன்றைக்கி ஈவினிங் ஃபேமிலியோட உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி குக்வேர் கலெக்ஷன் வீடியோ பிடிச்சது அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்தது வந்து கேஸ்டையா அயன் குக்கர் வந்து நான் கலெக்ஷன்ஸ் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.